சிம்பிளான உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு கிரேவி ஒன்று இன்றைக்கி பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டால் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இருந்தால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி இல்லை, அதனால் இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி விட வேண்டியதில்லை, அது இல்லாமே இது நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இட்லி தோசைக்குனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மேலே ஊற்றி சாப்பிட்லாம், இது சப்பாத்திக்குனா ஒரு மீடியம் திக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளியை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுட்டேன், இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கணும்னா பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாயிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு, சோம்பை வந்து வறுக்க வேண்டாம், அப்படியே அது கூட போட்டு அந்த சூட்லேயே போட்டு வச்சுருந்தோம்னா அது ஆறணுன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, அந்த சூடுலேயே ஒரு அரை ஸ்பூன் சோம்பை போட்டுட்டு ஆறணுன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அது வந்து இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை வறுத்து எடுத்துக்கலாம். விட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதை வறுபட்டோன்னா பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வதங்கங்காட்டியும் நான் வந்து தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை வதக்கிக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இருந்தால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி இல்லை. அரை வேக்காடு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஓரத்துலேயே எடுத்து வச்ச ஜீரகத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். அது பொரிய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பொரிஞ்சால் கசந்து போயிடும். அது கூடவே வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கழுவி வச்ச பச்சை பட்டாணியை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். உருளைக்கிழங்கும் ஒரு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு, வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு, வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் லிட்டில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கூட பிடிக்கும். இது கூட இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள், ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம் வெங்காயம் தக்காளிக்கு, அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு போடலாம். போடுறதுக்கு பொடி வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், பெருங்காயம், மஞ்சத்தூள். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம், எல்லாத்தையும் இப்போ அந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டிருக்க இதில் போட்டுடலாம். உப்பு வந்து பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை போட்டிருக்கேன், இதை மூடி வச்சிடலாம், வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளி அரைச்சதை போட்டுக்கலாம். இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம உப்பு பத்தலை, அதனால் உப்பு போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே வெந்து வந்துருச்சு, அரைச்சதை போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, சோம்பு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ அந்த கிரேவியில் விட்டுறலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இந்த கிரேவியை அதில் விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போனோன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் பிளைன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த ராஸ்மல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். என் பையனுக்காக இதில் அரை ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்கள் பசங்களுக்கு கரம் மசாலா வேண்டாமா அந்த ஃப்ளேவர்னு சொன்னதுனால இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இது மாதிரி இருக்கிறப்ப இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி கொஞ்சம் 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 கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.